Thank you.
Thank you.
என்ன பேசுறதுன்னே தெரியல. என்னது பேசுறதுப்பா, ஒண்ணுமே புரியலையே. அதான் இது, அதுக்கு மேலே ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை சார். அது வந்து மணியர் அவதாரமா, இல்லை அதுக்கு முன்னாடி முத்தியா பிள்ளை பழனி முத்தியா பிள்ளை அவதாரமா, இல்லை மாமுண்டியா பிள்ளை அவதாரமா, தட்சிணாமூர்த்தி பிள்ளையா, வைத்தியநாதீரா, சம்திங் ஒண்டர்ஃபுல். இது வந்து ரொம்ப ஒன்றுமே பேச வார்த்தை வரல எனக்கு. இப்போல்லாம் இந்த மாதிரி வாசிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல. அது ஒன்று கிடைக்க சொல்லணும். ஏன்னா மொத்தமே முக்கால் மணி நேரம் ஸ்லாட்டு, அதில் 3 நிமிஷம் தனியினா என்னத்தை வாசிக்கிறது. அவர் பைபாஸ் ஆயிருக்குன்றாரு, 42 நிமிஷம் வாசிச்சிருக்கார். தயவு செஞ்சு வெளியில் சொல்லாதீங்க, தயவு செஞ்சு பைபாஸ் ஆயிருக்குன்னு சொல்லாதீங்க. எனக்கும் ஆயிருக்கு, அது வேறு விஷயம். அது ஒன்றுமே புரியல சார். அது ஓம்காரங்கிறார், என்னமோ சொல்கிறார் சத்யோஜாதம், ஒன்றுமே புரியல. இது மிருதங்கமா, கச்சேரியா, பாட்டா, வயலினா, என்னது, எங்கேருந்து அதெல்லாம் சவுண்டெல்லாம் வருதுன்னே தெரியல. ஒரே ஒரு இன்சிடெண்ட், அவர் பாலக்காடு மணியர் அவருடைய லீனேஜ் சொன்னதுனால திரும்பவும் ஹரிபிரசாத் சௌராசியா ஃப்ளோட்டு, ரமணி சார் ஃப்ளோட்டு, அந்த எம்எஸ்ஜி வயலின், சாந்தா பிரசாத் தபலா, மணியர் மிருதங்கம், கிருஷ்ணான் சபால, கோகுலாஷ்டமி சீரீஸில் எல்லாம் தனி ஆயின்னு இருக்கு. அந்த தபேலால் அவர் வந்து ஒரு 10 நிமிஷம் தபேலால் ஈஸியாக அந்த தொப்பியை வாசிக்கலாமே, வாசி விட்டார். இவர் ஒன்றுமே பண்ணல. இந்த வலந்தறிய மிருதங்கத்து மேலே வலந்தறிய கையை வச்சுட்டு கும்கியில் கிட்டத்தட்ட ஒரு 8-9 நிமிஷம் தனி மணியர், அது இடி மின்னல் மழை எல்லாமே வந்திருக்கு அதில். ஆக்சுவலி இப்போ என்ன வாசிச்சாரோ அதெல்லாம் அங்கே வந்தது சார். ஐ எம் நாட் எக்ஸாஜரேட்டிங். அடுத்த நடந்தது தான் பெரிய விஷயம். சாந்தா பிரசாத் டக்குன்னு எழுந்தார், நமஸ்காரம் பண்ணிட்டேன். இது நடந்தது, நான் பொய் சொல்லலை. சம்திங் ஒண்டர்ஃபுல். இது வந்து நமஸ்காரம், 10 அனந்த கோடி நமஸ்காரம் தான் பண்ணணும். இது வந்து ஒன்றுமே சொல்ல முடியல என்னால் உங்களுக்கு.